சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள் நாட்களில் 6 நாட்கள் வந்து 16,000 மெகாவாட்டுக்கு மேலே ஒரு நாள் அதிகபட்ச மின் நுகர்வு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகையால் வந்து கடந்த காலங்களை விட இப்பொழுது கூடுதலான மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த 7.67 கோடி யூனிட் என்பது வந்து 4, அதாவது இப்போ இந்த 22வது வருஷம் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8.13 கோடி யூனிட்டாக உயர்ந்திருக்கு. அப்படி உயர்ந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்துக்கிறதுல ஒரு முக்கியமான செய்தி, பல்வேறு மாநிலங்களில் தொழிற்சாலைகளுக்கு மின்வெட்டுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் விநியோகத்திலும் நிறுத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் சிறப்பான நடவடிக்கையின் காரணமாக, முதலமைச்சர்கள் எடுத்த பல்வேறு வழிகாட்டுதலின் காரணமாக நம்முடைய மின்சார வாரியம் மே 1ஆம் தேதி அன்னைக்கு 1.44 லட்சம் யூனிட் வந்து வெளி மாநிலங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மக்கிட்ட கூடுதலாக இருந்து வெளி மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 8ஆம் தேதி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 8/5/2022 அன்னைக்கு 4.50 லட்சம் வந்து, அதாவது 4.5 லட்சம் யூனிட் வந்து வேறு மாநிலங்களுக்கு 12 ரூபாய் அளவிற்கு நாம் வேறு மாநிலங்களுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறோம். ஆக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தேவையான அளவிற்கு சீரான மின் உற்பத்திகள் செய்யப்பட்டு மின் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, எந்த இடங்களிலாவது மின் விநியோகத்தில் நிறுத்தங்கள் ஏற்பட்டால் அது ஏதாவது பராமரிப்பு பணியின் காரணமாக இருக்கலாம், அல்லது இடையில் ஏற்பட்ட அந்த பழுதின் காரணமாக இருக்கலாம், அந்த பழுதுகளும் கூட உடனடியாக சரி செய்யக்கூடிய அளவிற்கு 24/7 பணியாற்ற வேண்டும் என்று நானும் மதிப்பிற்குரிய சிஎம்டி சார், எம்டி சார் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆய்வுக் கூட்டங்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே நம்ம கோலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நமக்கு 72,000 டன் ஒரு நாளைக்கு நம்ம தேவைன்னு சொல்லியிருக்கிறோம். 48,000-50,000 டன் தான் நமக்கு இதுவரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பாரத பிரதமரை நேரில் சந்தித்த பொழுது வலியுறுத்தியும் அதே போல் கடிதம் எழுதியும் வலியுறுத்தியின் அடிப்படையில் இப்பொழுது ஒரு நாளைக்கு சராசரியாக பார்த்தா நமக்கு ஒரு 57,000 டன் அளவுக்கு இப்போ நமக்கு இந்த ஒரு வார காலமாக ஒரு 57,000 டன் அளவுக்கு நிலக்கரிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எனவே மத்திய அமைச்சர் கூட, மத்திய இணையமைச்சர் கூட ஒரு கருத்து சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டுக்கு தேவையான நிலக்கரி நாங்கள் முழுசாக கொடுக்குறோம், நமக்கு முழுசாக ஒரு நாளைக்கு 72,000 டன் நமக்கு தேவை. ஆனால் இப்போ கொடுக்கறது கூட 57,000 டன் தான் கொடுக்குறாங்க. 22 ரயில் ரேக் நமக்கு தேவை, ஆனால் 14 ரயில் ரேக் அளவுக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரேக்குகளையும் நம்ம அதிகரிக்கணும்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்திருக்காங்க, கடிதம் மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. அதற்கான நடவடிக்கைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இன்னொன்று, நான் இது அரசியலுக்காக நான் சொல்லலை, பொதுவாக நிர்வாக ரீதியாக நான் சொல்கிறேன். ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இணையமைச்சர் ஒரு கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அது என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, வேறு வேறு மாநிலங்களில் என்ன மின் விநியோகத்தில் என்னென்ன நிலைகள் இருக்கிறது, எதனால் அங்கு மின்வெட்டுகள் அறிவிக்கப்பட்டதெல்லாம் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் கருத்துக்களை சொல்லியிருக்கணும். பொதுவாக வந்து தேவையான அளவிற்கு உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிலக்கரிகள் நமக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால், அதாவது வந்து ஒன்றிய அரசு வந்து நமக்கு வந்து இப்போ 21.94 லட்சம் டன் வந்து நிலக்கரி இறக்குமதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு, நமக்கு வந்து கடிதம் வந்திருக்கு. இப்போ அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நிலக்கரிகள் நமக்கு கொடுத்துருந்தா நம்ம நிலக்கரி வந்து இப்போ இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக வந்து நம்ம $137 4.8 லட்சம் டன் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக டெண்டர் போட்டிருந்தோம். இப்போ அதை விட ரேட்டு கூடிருச்சு. இப்போ $165 அளவுக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசின் மூலமாக இது மாதிரி ஒரு சர்க்குலர் அனுப்பப்பட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு கையிருப்பு வைக்கக்கூடிய நிலக்கரிகளை இறக்குமதி செய்வதற்கான டெண்டர் கோரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தின் அடிப்படையில் எல்லா மாநிலங்களும் இப்போ அதற்கான பணிகளை முன்னெடுக்கிறதுனால ரேட்டு கூடியிருக்கு. இப்போ இருந்தாலும் கூட நம்ம $137 4.8 லட்சம் டன்னுக்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம 15-20ஆம் தேதிக்குள்ளே நமக்கான நிலக்கரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம எதிர்பார்த்துருக்கோம். தெரியாமல் சொல்கிறாரா என்னென்னு தெரியல. நம்மள்ட்ட ஆல்ரெடி 30 லட்சம் மெகாவாட் இருக்குது, நம்மள்ட்ட நிலக்கரி இருக்குது, ஆனால் வந்து என்னென்னா மத்திய அரசு வந்து கொடுக்கணும்னு சொல்லி அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. இது என்ன குற்றச்சாட்டு, அவங்க தெரியாமல் சொல்கிறாரா இல்லை வந்து நீங்கள் எப்படி அதை? சார், நான் இன்னும்கூட்டே நான் அன்றைக்கி கீழே சொல்லும்போது கூட சொன்னேன், அன்றைக்கி மாலையே சந்தித்தேன். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் 5 நாளுக்கான நிலக்கரி இருப்பு இருக்குது, ஆனால் 5 நாளும் வந்து உற்பத்தி செய்யலை, நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அன்னைக்கு மாலையே நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் வந்து
13 மில்லியன் யூனிட்லேருந்து 15 மில்லியன் யூனிட் வரைக்கும் 5 நாட்களும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. எனவே அது விவரங்கள் தெரியாமல் ஒரு கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னால் மக்கள்கிட்ட சொல்லும்போது வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நான் இன்னும் கூட கொஞ்சம் தெரியாமல் கேட்குறேன், ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவங்க, சரி தமிழகத்தில் இப்படி ஒரு சூழல் இருந்தால் கூட குஜராத்தில் எதனால் வந்து மின்வெட்டு அறிவிக்கப்பட்டது? அப்போ அங்கே நிலக்கரி இல்லையா, இல்லை உற்பத்தியில் எதுவும் சுணக்கமா, என்ன காரணங்களால் அறிவிக்கப்பட்டது? அதே போல் கர்நாடகா, இன்னும் நிறைய மாநிலங்கள் இருக்குது, நிறையா மாநிலங்களில் மின்வெட்டுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் மிக சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மாநில முதலமைச்சர்கள் காட்டிய வழிகாட்டுதலின்படி மிக சீரான மின் விநியோகம் இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. 2 நாட்கள் நம்மகிட்ட இருக்கிற கூடுதலான மின்சாரத்தை வேறு மாநிலங்களுக்கு 12 ரூபாய் அளவுக்கு ஒரு யூனிட் அளவுக்கு நம்ம விற்பனை செஞ்சுருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் தயவு செஞ்சு உங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று கூட சில பதிவுகள்லாம் இரவு நேரங்களில் போச்சு, நான் உங்களுக்குமே நான் கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் உங்களுக்கு ஒரு கருத்து சொன்னால் கூட எந்த இடங்கள்ங்கிறது அந்த மின் இணைப்போட என்ன கொடுத்தீங்கன்னா நாங்கள் சரிபார்க்கறது வசதியாக இருக்கும். ஒரு கால் தவிர்க்க முடியாமல் ஏதாவது இரவு நேரங்களில் ஓவர்லோட் ஆகி அல்லது லோ வோல்டேஜ்னால ஏதாவது வந்து ஒரு ட்ரிப்பாக இருந்தால் கூட அதை நாங்கள் சரி பண்ணுவதுக்கு அது வசதியாக இருக்கும். ஒரு பழுது அப்படிங்கிறப்ப நம்ம உடனடியாக போய் அதை சரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. ஆக எந்த இடங்களும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை வந்து கொத்தாம் பொதுவாக வந்து மின் விநியோகம் இல்லை, மின்வெட்டு, மின் தடை அப்படிங்கிற ஒரு கருத்து பதிவிடுங்கிற பொழுது ஒரு பதட்ட சூழலை உருவாக்குறது போல இருக்கிறது. ஏன்னா இப்போ 10 உங்கள்கிட்டே ஊடகம் மூலமாக எல்லாத்துக்குமே கேட்டுக்கிறோம், எந்த இடங்களும் சொல்லி நீ இப்போ மின்னக நம்பர் இருக்குது, புகார் தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ புகார் தெரிவித்தா உடனடியாக என்ன காரணங்கள்ங்கிறது தெரியப்படுத்த முடியும். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.